ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல வந்து நம்ம வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம SHM க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து வெர்டிகல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஒரு வெர்டிகலா ஸ்ப்ரிங் வைப்பாங்க, அதுக்கு வந்து மாஸ் அட்டாச் பண்ணிடுவாங்க. மாஸ் அட்டாச் பண்ணிட்டு அதை மூவ் பண்ண வைப்பாங்க. அது என்ன மாதிரி மோஷன் பண்ணும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் சே இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இது நேச்சுரல் லென்த்ல இருக்கு, ஆர் நேச்சுரல் பொசிஷன் சொல்லிக்கலாம். நேச்சுரல் லென்த்ல இருக்கு. நேச்சுரல் லென்த்னா கம்ப்ரஸும் ஆகாது, எக்ஸ்டெண்டும் ஆகல, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸ்ப்ரிங்குக்கு மோஸ்ட்லி நம்ம என்னன்னு எடுத்துப்போனா அது மாஸ்லெஸ் எடுத்துப்போம், மாஸ் ரொம்ப கம்மியான எடுத்துப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மாஸை அட்டாச் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஒரு மாஸை அட்டாச் பண்றோம். ஸ்ப்ரிங்குக்கு மாஸ் அட்டாச் பண்ண உடனே என்ன ஆகும், மாஸ் வந்து அங்கேயே நிக்குமா இல்லாட்டி மூவ் ஆகுமா அது கவனிங்க. இது மேல என்ன ஃபோர்ஸ் இருக்குமோ பாருங்க, கண்டிப்பா வெயிட் இருக்கும், இங்க டவுன்வர்ட் வெயிட் இருக்கும். இப்போ இதோட மோஷன் வெர்டிகலா இருக்கும். ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ல அங்க எம்ஜி நம்ம எங்கேயுமே எடுத்துக்க மாட்டோம், அதோட எஃபெக்ட் மோஷன் மேல இருக்காது. ஆனா இங்க எம்ஜியோட எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் எம்ஜி டவுன்வர்ட் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்காது, ஜீரோவா இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்படி பார்த்திருப்போம், மைனஸ் கே எக்ஸ் அந்த மாதிரி பார்த்திருப்போம். இங்க எக்ஸ் இல்ல, எக்ஸ்டென்ஷன் இல்ல, அதனால இந்த கேஸ்ல நேச்சுரல் லென்த் அப்போ மாஸ் அட்டாச் பண்ணா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்காது, அது ஜீரோவா இருக்கும். உடனே என்ன ஆகும், இந்த பிளாக் வந்து கீழே மூவ் ஆகும். ஸோ இது கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த பிளாக். இப்போ ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரிங் இந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் ஆகும். லெட்ஸ் சே இது வந்து ஒரு வை டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் என்ன இருக்கும்னா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஸோ அதோட டைரக்ஷன் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே இன்டூ வைன்னு எழுதிக்கலாம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து கே இன்டூ வை. இதுக்கு மேக்னிடியூட் அப்ளை பண்ணீங்கன்னா கே இன்டூ வைன்னு எழுதிக்கலாம். ஏன் மைனஸ் போடுறோம்னா வைக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து கே இன்டூ வை இருக்கும். இது மாஸ் கீழே வந்துட்டே இருந்தா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து வை என்ன ஆகும்னா பேசிக்கலி இன்க்ரீஸ் ஆகும், வை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்க பேசிக்கலி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் கீழே வந்துட்டே இருந்தா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மெதுமெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா எம்ஜியை விட கம்மியா தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. எம்ஜியை விட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கம்மியா தான் இருக்கும். இனிஷியலா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கும், ஜீரோல இருந்து அது மெது மெதுவா ஏறிட்டே போகும். இங்க ஸ்டில் எம்ஜி வந்து கிரேட்டர் தேன் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஒன்று கவனிங்க, இன்னொன்று கூட கவனிங்க, ஸ்பீட் என்ன ஆகும், வெலாசிட்டி பாருங்க, வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நீங்க சொல்லலாம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பின்னாடி இருக்குன்னு, பட் முன்னாடி யார் இருக்காங்க பாருங்க, எம்ஜி இருக்கு. ஸோ எம்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குங்க, எம்ஜி வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் விட அதிகமாக இருக்கும். எம்ஜி இதோட மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்பீடை ஏற்றிட்டே போகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் அட்டைன் ஆகும். இந்த வெர்டிகல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமில் ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். லெட்ஸ் இது வந்து நான் கேபிட்டல் வைன்னு வச்சுக்கிறேன், அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த எம்ஜிக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் எம்ஜியும் ஈக்குவல் ஆகிடும். அதனால நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று எம்ஜி டவுன்வர்டு இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மேலே இருக்கும். நெட் ஃபோர்ஸ் ஆனால் எம்ஜி மைனஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒரு இடத்துல ஈக்குவல் ஆகிடும், அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகிடும். நம்ம இந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்விலிப்ரியம் பொசிஷன் இல்லாட்டி மீன் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஈக்விலிப்ரியம் இல்லாட்டி மீன் பொசிஷன், இந்த இடத்த தான் நம்ம மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ஆகும் பாருங்க, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. சடனாக இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா ஜீரோ ஆகிடும் நெட் ஃபோர்ஸ். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுங்க. இந்த இடத்துல வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், வெலாசிட்டி வந்து மீன் பொசிஷன் கிட்ட மேக்ஸிமம் இருக்கும். நம்ம ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்லையும் பார்த்தோம் இந்த மாஸ் வந்து நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிற்காதுங்க, அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்பீட் மேக்ஸிமம் இருக்குல்ல, மாஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும், ஈக்விலிப்ரியம் பொசிஷனை தாண்டிடும். ஸோ மாஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸோ ஸ்பீட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஈக்விலிப்ரியம் பொசிஷனை தாண்டிட்டு இது இன்னும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிட்டே எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன ஆகுனா இந்த இடத்த தாண்டின உடனே ஸ்ட்ரெச் ஆகும், இந்த வைக்கிட்டேயே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. லெட்ஸ் சே இது வந்து எல்லன்னு வச்சுக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெச் ஆகும். எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால
கண்டிப்பா ஸ்பிரிங் ஃபோர்ஸ் அதிகமாயிடும். இந்த கேஸ்ல ஸ்பிரிங் ஃபோர்ஸ் பின்னாடி இருக்கும், எம்ஜி முன்னாடி இருக்கும், வெலாசிட்டி அஃப்கோர்ஸ் முன்னாடி கீ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. இந்த கேஸ்ல ஸ்பிரிங் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் எம்ஜியா இருக்கும். ஸோ அதனால ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீடு என்ன ஆகும்னா ஜீரோ ஆயிடும். அந்த இடம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்ட்லி ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கும் இதுக்கும் ஒரே மாதிரி மோஷன் தான் இருக்கு. ஈவன் தோ வெலாசிட்டி ஜீரோ ஆனாலும் பாருங்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், எம்ஜியை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது நின்றுச்சா மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் இது மேலே போகும். இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து புல் பண்ணும், ஸ்ப்ரிங்கை ரெஸ்டோர் பண்ணும், இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் புல் பண்ணும், மறுபடியும் அந்த பிளாக் மேலே போகும். அகெயின் இது மேலே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ல பார்த்த மாதிரி எங்க இதில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். நீங்கள் ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமை மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க, அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த பிளாக் மறுபடியும் மேலே போகும், மீன் பொசிஷன் கிட்ட வரும், அங்கே ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அங்கே நிற்காது, மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கிட்ட வரும், வெலாசிட்டி ஜீரோ ஆகிடும், மறுபடியும் அது கீழே வரும், எம்ஜி வந்து புல் பண்ணும், மறுபடியும் கீழே வரும். ஸோ இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அபவுட் எந்த பொசிஷன் ஆசிலேட் ஆகும்னா அபவுட் மீன் பொசிஷன் இது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அபவுட் மீன் பொசிஷன் இது கீழே மேலே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கும் வெர்டிகல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸ்ப்ரிங்கோட நேச்சுரல் பொசிஷன் தான் நம்ம மீன் பொசிஷனாக எடுத்துப்போம், ஏன்னா இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும் நேச்சுரல் பொசிஷன். அப்போ எம்ஜி வந்து எஃபெக்ட் பண்ணாதுங்க, நம்ம நீங்கள் இந்த டைரக்ஷனில் தான் பார்க்கணும். இந்த டைரக்ஷனில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஒன்று தான் இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எங்கே ஜீரோ ஆகுமோ அதுதான் மீன் பொசிஷனாக எடுத்துப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. வெர்டிகல் ஆசிலேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நேச்சுரல் பொசிஷன் வந்து மீன் பொசிஷன் இல்லை. இந்த இடத்த நீங்கள் மீனாக எடுத்துக்கூடாது, மீன் பொசிஷன் ஆர் ஈக்விலிபிரியம் பொசிஷனாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே எம்ஜியும் ப்ளே பண்ணுதுங்க, எம்ஜியும் வருது, நெட் ஃபோர்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். எந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுதோ, எம்ஜியும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் சேர்த்து எங்கே ஜீரோ ஆகுதோ அந்த இடத்த தான் நீங்கள் ஈக்விலிபிரியம் பொசிஷனாக எடுத்துக்கணும். அது இந்த இடமா தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஈக்விலிபிரியம் பொசிஷன். ஸோ ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கும் வெர்டிகல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, நேச்சுரல் பொசிஷன் தான் ஈக்விலிபிரியம் பொசிஷன். ஆனால் இங்கே நேச்சுரல் லென்த் வேற, நேச்சுரல் பொசிஷன் வேற, ஈக்விலிபிரியம் பொசிஷன் வேறையா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபைண்ட் எக்ஸ்டென்ஷன் இன் த ஸ்ப்ரிங் வென் த மாஸ் இஸ் இன் ஈக்விலிபிரியம் பொசிஷன் இந்த வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் ஏ ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க. உனக்கு கவனிங்க, எப்போதுமே இந்த நேச்சுரல் பொசிஷனை போட்டுக்கோங்க. இது நேச்சுரல் பொசிஷன், ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகலை, கம்ப்ரஸ் ஆகலை, இதுதான் நேச்சுரல் பொசிஷன். இப்போது இதுக்கு நீங்கள் மாஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா, இந்த நேச்சுரல் பொசிஷனில் மாஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா அது இங்கே இருக்காது, கண்டிப்பாக கீழே மூவ் ஆகும். ஏன்னா மாஸ் வெயிட் வந்து புல் பண்ணிடும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகுனா அந்த மாஸ் வந்து ஈக்விலிபிரியம் பொசிஷனுக்கு வரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக இருக்கும் இந்த பொசிஷன் வர்றதுக்கு, இது எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக இருக்கும், இது வேணால் கேபிட்டல் எக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும் அந்த மாதிரி கேட்குறாங்க. இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குமோ பாருங்கள், எம்ஜி இருக்கும், பின்னாடி வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். எந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுமோ, இந்த பிளாக் மேலே எந்த இடத்துல இந்த பிளாக் மேலே ஆக்டர் ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுமோ அந்த இடம் தான் நம்ம ஈக்விலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகணும்னா எம்ஜியும் மேக்னிடியூட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கே இன்டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங் வந்து MG பை கே இன் ஈக்விலிபிரியம் பொசிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ நீங்கள் ஒரு பிளாக்கை வெர்டிகல் ஸ்ப்ரிங்கில் அட்டாச் பண்ணிங்கன்னா ஈக்விலிபிரியம் பொசிஷன் அப்போ ஸ்ப்ரிங் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MG பை கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எப்போதுமே ஈக்விலிபிரியம் பொசிஷன் எப்போதுமே எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங்னு கேட்டால் MG பை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், கேனா இங்கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபைண்ட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி மாஸ் வென் த மாஸ் இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் தி ஈக்விலிபிரியம் பொசிஷன் இந்த வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் ஏ ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரிங்கும் மாஸும் ஈக்விலிபிரியம் பொசிஷனில் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து அந்த மாஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கான், ஈக்விலிபிரியம் பொசிஷனில் இருந்து அது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கான், இந்த மாதிரி. ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கான். இது மேலே ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குமோ பாருங்கள், எம்ஜி இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், இந்த சைடு இருக்கும். உடனே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆனால் மைனஸ் கே எக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுருவாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி போடக்கூடாது. ஸ்ப்ரிங் வந்து ஆக்சுவலி எக்ஸ் மட்டும் ஸ்ட்ரெச் ஆகலை, நீங்கள் மெயின் பிக்சர் ஃபர்ஸ்ட் பிக்சர் இது போடணும். இது நேச்சுரல் பொசிஷன்லேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். நேச்சுரல் பொசிஷன்லேருந்து இது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆச்சு,
ஸோ எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங்னு கேட்டால் டோட்டல் எக்ஸ்டென்ஷன் தான் நீங்கள் சொல்லணும் எப்போதுமே. ஸோ ஆல்ரெடி ஈக்குலிபிரியம் பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு தெரியும், எம்ஜி பை கே ஆல்வேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் வெர்டிகல் ஆசிலேஷனில், எம்ஜி பை கே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் ஆல்ரெடி இந்த இடத்து ஈக்குலிபிரியம் வர்றதுக்கு, அதுலேருந்து மறுபடியும் எக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதான். ஸோ அதனால் இங்கே டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்என் போடக்கூடாது, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எம்ஜி பை கே ப்ளஸ் எக்ஸ், இதுதான் எக்ஸ் டோட்டல், டோட்டல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கே யார் ரெஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க இந்த இடத்துல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஸ்ப்ரிங் வந்து எம்ஜியை பேலன்ஸ் பண்ணிவிடும், இங்கே இன்னும் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதிகமாகவே இருக்கும், இன்னும் எம்ஜியை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது இந்த பிளாக்கை இப்படி மூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ இங்கே ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், அது அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குங்க. ஸோ ரெஸ்டோர் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் மைனஸ்ன்னு போடணும், மைனஸ் இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மைனஸ் எம்ஜி, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா கே இன்டு எவ்வளோ எக்ஸ்டென்ஷனோ பாருங்கள் எம்ஜி பை கே ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், மைனஸ் எம்ஜி. இங்கே கே கே கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்கள், எம்ஜி எம்ஜி கேன்சல் ஆகும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து பாருங்கள் மைனஸ் கே எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே எக்ஸ்ன்னு வருது பாருங்கள், எக்ஸ்னா கவனிங்க எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் தி ஈக்குலிபிரியம் பொசிஷன். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், எஸ்ஹெச்எம் ஆகணும்னா கண்டிஷன் இது, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே எக்ஸ் இருக்கணும், எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி மீன் பொசிஷனாக இருக்கணும். பாருங்கள் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே எக்ஸ் வருது, அதனால வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் நம்ம எஸ்ஹெச்எம்மாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக அகைன் வெர்டிக்கல் ஆசிலேஷன்லையும் டைம் பீரியட் வந்து 2π√M/K தான் வரும், அதே ஃபார்மில் தான் வரும், ஏன்னா இங்கேயும் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே எக்ஸ் தான் வருது, ஹாரிசான்டல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்லையும் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே எக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அகெயின் டைம் பீரியட் வந்து 2π√M/ இங்கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இல்லாட்டி ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு போடுவோம், அதே ஃபார்மில் தான் வரும், இது மேலே கீழே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2π√M/Kன்னு போட்டுக்கலாம். இது பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெட்ஸ் ஏ மீன் பொசிஷன் கிட்ட இருக்குது, மீன் பொசிஷன்லேருந்து இது எவ்வளோ கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுதோ எவ்வளோ மேக்ஸிமம் மூவ் ஆக முடியுமோ இதுதான் நம்ம ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ இது கீழே வருமோ அதே மீன் பொசிஷன்லேருந்து அவ்வளோக்கு அவ்வளோ மேலே போகும். ஸோ இதுதான் மீன் பொசிஷன். ஸோ இது எவ்வளோ கீழே வந்துச்சோ அவ்வளோ மேலே போகும், அவ்வளோ ஆம்ப்ளிடியூட் அகெயின் மேலே போகும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ இந்த இடத்த நீங்கள் y ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும், இது மேலே பாருங்கள். ஸோ இது வந்து ஏ ஆம்ப்ளிடியூட் மேலே போகுது, இந்த இடம் வந்து நீங்கள் y ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த இடம் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு மாஸ் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2mg/k டிஸ்டன்ஸில் இருக்கான் மீன் பொசிஷன்லேருந்து, வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ்லன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங் என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் என்ன இருக்கும், இந்த அபவ் கேஸ் இந்த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் கேஸில் ஆக்சலரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க மீன் பொசிஷன்லேருந்து இது இதுதான் மீன் பொசிஷன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகுது. ஸோ எங்கே நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுது அதுதான் மீன் பொசிஷன், அங்கிருந்து அது 2mg/k எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் 2mg/k சொல்லக்கூடாது, இதோட ஃபஸ்ட்டு பிக்சர் அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து நேச்சுரல் பொசிஷன்னு சொல்லுவோம், இங்கே ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காது எதுவுமே ஆயிருக்காது, அங்கிருந்து நீங்கள் பார்க்கணும், அங்கிருந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்னா ஆல்வேஸ் mg/k எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ mg/k எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், இன்னொரு 2mg/k எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், டோட்டல் ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன், ஸோ எக்ஸ்டென்ஷன்லேயே மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3mg/k இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி mg/k எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அங்கிருந்த இன்னொரு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங்கில் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் இவ்வளோ இருக்கும், ஏன்னா ஈக்குலிபிரியம் வர்றதுக்கு mg/k, அங்கிருந்து இன்னொரு 2mg/k மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது சொல்ல போனால் இது ஆம்ப்ளிடியூட்னு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ நீங்கள் எங்கேருந்து பார்க்கணும்னா மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் மேக்ஸிமம், எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் ஆம்ப்ளிடியூட். இங்கே ஆம்ப்ளிடியூட் ஒருவேளை ஆம்ப்ளிடியூடுன்னு கேட்டால் 2mg/k எடுத்துக்கணும், ஏன்னா மீன் பொசிஷன்லேருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் இந்த அபவ் கேஸ். ஸோ இந்த கேஸில் ஆக்சலரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எம்ஜி இப்படி இருக்கும், வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மேலே இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக மேலே தான் போகும்,
ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அதோட மேக்னிடியூட் மட்டும் பாருங்கள். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் கே இன்ட்டு இங்கே எக்ஸ்டென்ஷன், மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். மொத்த எக்ஸ்டென்ஷன் தான் எப்போதுமே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் கே இன்ட்டு எப்போதுமே மொத்த எக்ஸ்டென்ஷன் தான் போடணும். ஸோ கே இன்ட்டு மொத்த எக்ஸ்டென்ஷன், ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கோ அது பொறுத்து தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். மொத்தமாக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமோ பாருங்கள், 3mg பை கே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே 3mg பை கே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ கே கேன்சல் பண்ணுங்கள், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3mg இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து மேலே 3mg இருக்கும், கீழே mg இருக்கும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் பாருங்கள், இது கண்டிப்பாக மேலே தான் ஆக்சலரேட் ஆகுங்க, மேலே தான் மூவ் ஆகும். ஸோ 3mg மேலே இருக்கு, மைனஸ் எம்ஜி கீழே இருக்கு, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். 2mg இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ எம்எம் கேன்சல் பண்ணுங்கள், ஆக்சலரேஷன் வந்து 2g அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், ஏன்னா இது மேலே தான் போகும், ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ இது மேலே தான் ஆக்சலரேட் ஆக போகுது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 2g இருக்கும், அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைன் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் இன் எ ஸ்ப்ரிங், ஐ மீன் எ வெர்டிகல் ஸ்ப்ரிங் ஆஸ்லேட்ஸ் அட் எ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3mg பை கே ஃப்ரம் த மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் இவ்வளோ மூவ் ஆகுதான், கண்டிப்பாக இதுதான் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். ஆனால் வெர்டிகல் ஸ்ப்ரிங் ஆஸ்லேஷன்ஸில் மீன் பொசிஷன் வர்றதுக்கே அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா எம்ஜி பை கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம மீன் பொசிஷன், இந்த இடம் தான் மீன் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மீன் பொசிஷன் கிட்ட நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகும், இந்த இடம் தான் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 3mg பை கே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இது நேச்சுரல் பொசிஷன் சொல்லுவோம். இந்த இடத்த நம்ம நேச்சுரல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கேருந்து மீன் பொசிஷன் வர்றதுக்கு எம்ஜி பை கே ஸ்ட்ரெச் ஆகும், அங்கிருந்து இன்னொரு 3mg பை கேன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஒரு எம்ஜி பை கே, எக்ஸ்ட்ராவாக 3mg பை கே, 4mg பை கே டோட்டலாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எப்படி இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மீன் பொசிஷன்லேருந்து இது எவ்வளோ கீழே வருமோ அது அவ்வளோ மேலே போகும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ மீன் பொசிஷன் கீழே வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது மேலே போகும், 3mg பை கே டிஸ்டன்ஸ் மேலே போகும். எங்கேருந்து, மீன் பொசிஷன்லேருந்து 3mg பை கே டிஸ்டன்ஸ் மேலே போகும். மீன் பொசிஷன்லேருந்து நேச்சுரல் பொசிஷன் எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள், எம்ஜி பை கே டிஸ்டன்ஸில் தூரம் இருக்கும். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டெண்டும் ஆகாது கம்ப்ரஸும் ஆகாது. அந்த லைனை விட இன்னும் மேலே எவ்வளோ போகுதோ பாருங்கள், அந்த லைனை விட இன்னும் மேலே எவ்வளோ போகுமோ பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம மீன் பொசிஷன் எடுத்துக்கலாம். இந்த லைனை மீன் பொசிஷன், மீன் பொசிஷன்லேருந்து இந்த லைன் இருக்குல்ல இந்த இடம் கம்ப்ரஸும் இருக்காது ஸ்ட்ரெச்சும் இருக்காது, அந்த இடம் எங்கே இருக்கோ பார்த்தீங்கன்னா எம்ஜி பை கே டிஸ்டன்ஸில் இருக்கும். எங்கேருந்து, மீன் பொசிஷன்லேருந்து. அங்கேருந்து இன்னும் எவ்வளோ போகுதோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ போகுது, மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ மேலே போகுது 3mg பை கே. இங்கேருந்து இன்னும் மேலே எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2mg பை கே மேலே போகுது. இந்த இடம் தான் நம்ம வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மாஸ் இங்கே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச்சும் இருக்காது கம்ப்ரஸும் இருக்காது. ஸ்ப்ரிங் வந்து மாஸ் வந்து பாருங்கள் இன்னும் மேலே 2mg பை கே போகுது அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம், இது வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் மேலே போகுது, அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேச்சுரல் பொசிஷன்லேருந்து இன்னும் மேலே எவ்வளோ போகுதோ பாருங்கள், 2mg பை கே மேலே போகுது. இதுதான் நம்ம மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். நீங்கள் கம்ப்ரெஷன் பார்க்கணும்னா நேச்சுரல் பொசிஷன்லேருந்து அந்த சைடு மேலே எவ்வளோ போகுதோ பாருங்கள் அதுதான் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.